ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹேமாஸ் ஹெவன் இன்றைக்கி ஹேமாஸ் ஹெவனில் சுவரொட்டி வறுவல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுவரொட்டி வறுவலுக்கு சுவரொட்டியை வந்து இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன் அதை இப்படி க்யூப் க்யூபாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன தக்காளியை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் சீரக மிளகு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இவ்வளோ தான் தேவை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போது ஒரு வானலியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு குளிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறணும் அது வரைக்கும் வதக்கினா போதும் பாருங்கள் இதளவு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வதங்கினதுக்காக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா மசிக்கிட்டோம் பாருங்கள் இந்த அளவு மசிஞ்சால் போதும் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம கிளறி விடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் கொஞ்சம் பிடிக்கும் அதனால் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரக மிளகு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஜீரக மிளகு பேஸ்ட்டும் வெங்காய தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்படி ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சுவரொட்டியை போட்டுக்கலாம் இதையும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க பேஸ்ட்டும் இந்த சுவரொட்டியும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்குது அதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது செய்கிறதுக்கு அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் ஹைல வைக்கக்கூடாது இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் நல்லா ரெடியாகிடுச்சு சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த ரெசிப்பியை வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டாங்கன்னா ரத்தம் நல்லா ஊறும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் நம்மளோட ரெசிபி சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க